வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம தனுஷ் நடிச்சு செல்வராகவன் டைரக்ஷனில் வந்திருக்க நானே வரன் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ் தான் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நானே வருவேன். இந்த படம் சென்சாரான டேட் 23/9/2022. இந்த படத்தோட டியூரேஷன் 120 minutes.02 seconds, அதாவது 2 மணி நேரம் 2 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் இருக்க படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்தாலே இந்த படம் ஒரு 2.5 காலத்தில் முடிஞ்சிடும். அந்தளவு ஒரு சின்ன படம். செல்வராகவன் எடுத்ததுலேயே ரொம்ப சின்ன சைஸ் படம் இதுதான். ஏதோ பேருக்குன்னு எடுத்து வச்சுருக்காங்க போல இருக்கு. எடுத்த வரைக்கும் போதுன்னு சுற்றி பண்டில் வச்சு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. படத்தை பார்த்தா தான் தெரியும் அதோடய லட்சணம் என்னன்னு. இந்த படம் ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம், அதனால 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட வந்து பாருங்கள். இந்த படத்தோட ப்ரொடியூசர் தானு சுப்பிரமணியம், வி கிரியேஷன். இந்த படத்தை சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஸ்சி சென்னை. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஒரு சில கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1, இன்சைட் த டிஸ்க்ளைமர் ஃபார் 8 seconds அட் த பிகினிங் ஆஃப் த ஃபிலிம். த ஃபிலிம் டஸ் நாட் இன்டென்ட் டு ப்ரமோட் எனி ஆன்டி சயின்டிஃபிக் அண்ட் சூப்பர் ஸ்டிஷியஸ் ரிச்சுவல்ஸ் சச் ஆஸ் விச் கிராஃப்ட், எக்ஸாசிசம் ஆர் சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா. திஸ் ஃபிலிம் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ ஒன்லி. அதாவது இந்த படத்தை பார்த்து சயின்ஸுக்கு நேர்மாறான செயல்கள்லாம் செய்யாதீங்க, உதாரணத்துக்கு இந்த சூனியம், பேய், பிசாசு இந்த மாதிரியான விஷயங்களை நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. கட் நம்பர் 2, ரெடியூஸ் த விஷுவல் ஆஃப் கதிர் பிளேயிங் வித் நைஃப் அண்ட் ஸ்டாபிங். கதிர் இந்த படத்துடைய வில்லன். ரெண்டாவது தனுஷ் கத்தியை வச்சு தாறுமாறாக குத்தி கொலை பண்ணுறான். அந்த சீன்ஸை ஒரு 60% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த படத்துடைய கட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணதெல்லாம் இந்த படத்தில் ஒரு 8 seconds மாறுது. மற்றபடி அவ்வளோதான். தேவையில்லாமல் இந்த படத்தை பொன்னியின் செல்வன் கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் இந்த படத்தை எதிர்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு ரேர் காம்பினேஷன் வந்து எல்லோரும் எதிர்பார்த்து போய் பார்த்த படம் மொக்கையாகி யாருமே கண்டுக்காமல் இருந்த படம்லாம் ஹிட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு ரஜினி நடித்த பாபாவும் ரன்னும் ஒரே வார இடைவெளியில் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி ஃபேன்ஸ்லாம் அந்த ரன் படம் டீமை அந்தளவுக்கு கழுவி ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த ரன் படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குல்ல, பேசாமல் இந்த படத்தில் ரஜினி நடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு வாழ்த்தி விட்டு சென்றார்கள். இப்பேற்பட்ட அவலெல்லாம் வரலாற்றில் நடந்திருக்கு. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் மீண்டும் இப்பொழுது நடக்காமல் இருக்க இறைவனை பிரார்த்திப்போம். அடுத்த படத்தில் சந்திப்போம். இதெல்லாம் ஒரு ஊர்ல இங்க வந்து சைக்கிள் சொல்ற சனியனே சனியனே, அப்புறம் என்ன பயத்துக்கு நீ இங்க வந்தீரே? ஏ என்னடா பொசுக்குன மரியாதலாம் பேசிப்ட்ட? ஏன்டா இங்க வந்து நாலு சாய் சந்த பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணும்னு பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிப்ட்ட ராஸ்கல், எடு செருப்ப நாய்!